ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சலூன் கடைகள் திறப்பு வெளியாகிறது முக்கிய அறிவிப்பு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் கொரோனா ரெண்டாவது அலை காரணமாக கடந்த மாதம் பத்தாம் தேதி முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து கொரோனா பாதிப்பு அதிகரித்ததால் ஊரடங்கு ஜூன் ஏழாம் தேதி வரை நீடிக்கப்பட்டது தற்போது கொரோனா பரவல் சற்று குறைய தொடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் சில தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு பதினாலாம் தேதி வரை நீடிக்கப்பட்டது இந்த இடையில் தளர்வுகளற்ற ஊரடங்கும் அமலில் இருந்தது இந்த நிலையில் தளர்வுடன் கூடிய ஊரடங்கு வரும் பதினாலாம் தேதி முடிவடையுள்ள நிலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் நேற்று தலைமை செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற உயரதிகாரிகள் தமிழ்நாட்டின் கொரோனா குறைவாக உள்ள இருபத்தி ஏழு மாவட்டங்களில் மேலும் சில தளர்வுகள் அளித்து ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கலாம் என பரிந்துரைத்துள்ளனர் மேலும் உரிய பாதுகாப்பு விதிமுறைகளுடன் ஒருவரை மட்டும் அனுமதித்து சலூன் கடைகள் திறக்க வேண்டும் என தமிழ்நாடு முடி தொழிலாளர் மத்திய சங்கம் முதல்வர் ஸ்டாலினுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது இதில் நாற்பது நாட்களாக கடைகளை திறக்க முடியாமல் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகிறோம் இதனால் முடி தொழிலாளர்களுக்கு நிவாரணியாக பதினைந்தாயிரம் வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர் மேலும் கொரோனா குறைவாக உள்ள மாவட்டங்களில் உள்ள டாஸ்மாக் கடைகள் டோக்கன் முறையில் திறக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த முக்கிய அறிவிப்புகளை இன்று மாலை முதலமைச்சர் மு கஸ்டாலின் இன்னைக்கு வெளியிட்டுவார் கண்டிப்பாக ஒரு நபர் மட்டும் கடையிலிருந்து முடிநிறுத்தும் பணிகளை வந்து செய்வாங்க அப்படிங்கறதில் எந்த சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக சலூன் கடைகள் ஓப்பன் பண்ணுறக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் வெட்டி திரீ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்